வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சாயில் மிக்சிங் பற்றி நான் சொல்கிறேங்க. சாயில் மிக்சிங் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய துளிர் விடுங்க எல்லா செடியிலையுமே. சம்மர் டிப்ஸும் இந்த வீடியோவில் நிறைய பார்க்கலாங்க. இந்த ரோஸ் செடியிலெல்லாம் எல்லா கணுவிலையும் துளிர் விட்டுருக்குங்க. இந்த வீடியோவில் ஒரு ஃபெர்டிலைசர் சொல்கிறேங்க. நம்ம கிச்சன்லேருந்து எடுக்கிற வேஸ்டேஜே நம்ம பிளான்ஸுக்கெல்லாம் போதுங்க, ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம் நம்ம. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணேன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். காஃபி டிகாக்ஷன் வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்குமே இன்றைக்கி ஊற்றினேன். நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிக்கும் ஊற்றிக்கோங்க. நேச்சுரல் ஃபெர்டிலைசராகவும் இருக்கும், ஆர்கானிக்காகவும் வளரும் செடி எல்லாமே. இது சுரக்காய் கொடி, அவ்வளோ பெரிய இலை வந்திருக்கு. சம்மரில் 2 times தண்ணி ஊற்றுங்க, அப்போ செடி வாடாமல் இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றுற டைம் வந்து 9 o'clock ஊற்றிருங்க தண்ணி, ஈவினிங் வந்து 6 o'clock ஊற்றிருங்க. செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப அளவாக ஊற்றுங்க, ட்ரெயின் ஆகிற அளவுக்கு ஊற்ற வேண்டாம். அப்படி ட்ரெயின் ஆனாலுமே அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுட்டு அந்த தண்ணியை பிடிச்சி திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணாவே அதுவும் ஒரு ஹெல்தியான ஒரு ஃபெர்டிலைசர் தான் செடிக்கு. அந்த வாட்டரில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குங்க, அழகாக தெரியுது முள்ளங்கி. அதில் வெண்கடுகு செடியும் கூடவே வளருதுங்க, நிறைய வந்திருக்கு. இது முள்ளங்கி, செம்பருத்தி டெய்லி ஒரு பூ பூக்குது. இப்போது மண்கலவை பற்றி பார்க்கலாங்க. மண்கலவை ரொம்ப வளமாக இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய மண்புழுவும் அதில் வளர்ந்துருக்கு. சாயில் மிக்சிங் அப்படின்றது நம்ம தோட்டத்து மண், மண்புழு உரம், கொக்கோ பீட்டுங்க, அந்த மாதிரி செய்தது தான் இது. நான் செய்து வச்சுருப்பேன், அப்பப்போ தொட்டிக்கு போடுறதுக்காக யூஸுக்காக வச்சுருப்பேன். அதில் மண்புழு உருவானது தான் அது. அந்த மண்ணில் ஈரப்பதமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் காயாமவும் இருக்கணும், அப்போ வளமான மண்ணுன்னு அர்த்தம். அது தொட்டியில் மண் குறைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு எல்லாமே மண் போடலாங்க. இந்த மாதிரி ஓப்பனாக இருந்ததுனாலும் மண் அணைச்சி விடலாங்க செடிக்கு. இந்த மாதிரி முள்ளங்கி செடிக்கு அணைச்சி விட்டால் இன்னும் நல்லா காய் பிடிக்குங்க. உரம் போட்ட மாதிரியும் இருக்கும், அந்த செடியை சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த கரண்டியில் தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். ஆனால் வந்து என்னோடய பையன் கூடவே இருந்து அப்படி செய்யாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன அவன் கை வச்சு கரெக்டாக செஞ்சிட்ருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் மண்புழு இருக்குது அப்படின்றதுனால அலர்ஜியாக இருந்தது, ஆனால் அவன் நல்லாவே செஞ்சிருந்தான். மண்புழு கடிக்கலைன்னாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குங்க. பாருங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஃபார்மர் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் இவன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவன் செஞ்சது. 7th தான் படிக்கிறான், ஆனாலும் இவ்வளோ பொறுப்பான ஒரு பையனாக எனக்கு இவ்வளோ என் கூடவே இருந்து செய்கிறான். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண சொன்னதே என்னோடய சன் தான். ஏதாவது பண்ணுமா, உன்னோட குக்கிங் போடுமா, இந்த மாதிரி போடுமா, அந்த மாதிரி செய்யுமா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் சரி ஓகே, பேஷன் கார்டன் அப்படின்ட்டு பேர் வச்சதும் என்னோடய சன் தான். அவனே எல்லாமே செஞ்சுட்டு என்ன செய்ய சொன்னா நான் அவன் கூட இருந்து நானும் செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி முள்ளங்கி செடிக்கு தனித்தனியாக மண் அணைச்சி விட்டா ரொம்ப நல்லா காய் பிடிக்குங்க. சம்மருக்கு காயாமையும் இருக்கும், ஏன்னா கொக்கோ பிட்டு இருக்கிறதுனால தண்ணி சேமித்து வைக்கும், அது நல்லாவே ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும்.
இந்த சாயில் மிக்சிங்கை எல்லா செடிக்குமே போட்டு விடுங்க. எல்லா செடியும் ஹெல்தியாக நல்லா வளரும். தண்டு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அந்த தண்டெல்லாம் ஃபுல்லாக அழுத்தி விட்டு நல்லா சேஃபாக அந்த வேர் தெரியாமல் பார்த்துக்கங்க. கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த சேனல். பிகினர்ஸுக்கு தகுந்த டிப்ஸ் எல்லாம் இதில் வருங்க. செடிக்கு பரவலாகவும் போடலாம். இந்த மாதிரி தொட்டி அகலத்துக்கு பரப்பி விட்டுடுங்க. நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய செடிக்கு போகலாம். வெந்தயக்கீரைலாம் ரொம்ப ஈஸியாக வருங்க. இந்த மாதிரி சாயில் மிக்சிங் செஞ்சு வச்சுட்டு அப்படியே தூவி விட்டுட்டு மண்ணை மூடி விட்டுட்டாவே நல்லா வருங்க. கீரை வகைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றப்ப அந்த மாதிரி வர்றப்ப ரொம்ப நல்லா வரும். வெண்டைக்காய் செடி ஈஸிங்க, எல்லாமே வரும். ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்புறம் கூட வாங்கலாம். சாயில் மிக்சிங் ரொம்ப முக்கியங்க செடி வைக்க. ஓரளவுக்கு அந்த மிக்சிங் நல்லா இருந்ததுன்னா எல்லா செடியுமே நல்ல வளமாக வருங்க. மண் கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் உடச்சி விட்டுறணும். பாருங்கள் அவ்வளோ பெரிய மண்புழு இருந்தது. வேருக்கு நேராக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அது ஓப்பன் ஆகிட்டு ஒரு மாதிரி வதங்கிடும் செடி. இந்த ரோஸ் செடியில் நிறைய துளிர் விட்டு இருக்குங்க. எத்தனை இதில் மொட்டு வரும்னு தெரியல. மண் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டாலும் கொக்கோபிட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்காது, சாஃப்டாயிரும் தண்ணி ஊற்றினா கூட. பச்சை மிளகாய் செடி தான் சீட்லிங் ட்ரேயில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சது. இது புது வரவு, இன்டோர் பிளான்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டடி டேபிள் பிளான்ட்டாக வைக்கலாம்னு இருக்குங்க. இது கேப்சிகம் செடி அப்டேட் தான். சீட்லிங் போட்டு வச்சுருக்கேன், குட்டி குட்டி செடியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.